எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நவர அரிசியில் ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நவர அரிசியை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நவர அரிசி பாரம்பரியமான அரிசிங்க. இது கேரளாவில் பாலக்காட்டில் உள்ள இடத்துல தாங்க விளையுது. ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டிலையும் விளையுதுங்க. இந்த அரிசியில் தவிடு உமியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. எடை குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம். வயிற்றில் உள்ள புழு பூச்சியெல்லாம் இதில் நீங்குங்க. இந்த நெல்லில் உள்ள தவிடை எண்ணெயாக ஆக்குறாங்க. அந்த எண்ணெயை இடுப்பு வலி, வாதம், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. நீரிழிவு நோய், உடல் பருமன் உள்ளவர்களுக்கும் இது பயன்படுத்தலாம். இன்னும் இதோட பல நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த நெல் கிடச்சா விட்டுறாதீங்க. இந்த நெல் வேணாலும் சரி, அரிசி வேணும்னாலும் சரி, இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாங்க. இந்த அரிசி உங்களுக்கு கிடச்சா விட்டுறாதீங்க. அவ்வளவு நன்மை இதில் இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நவர அரிசியை வச்சு ஒரு சூப்பரான பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கப் நவர அரிசி எடுத்திருக்கேன். அது கூட அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போது மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ அலசி எடுத்தாச்சு, அதை அப்படியே இந்த மண் சட்டியில் செஞ்சுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு அது கூட சேர்த்துக்கங்க. இது கூட நான் ஒரு கப் அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட பசும்பால் இல்லைனாலும் வேறு எந்த பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தம் 6 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசியோடு சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும். அது அப்படியே வேகட்டும். இப்போ நான் 3 கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் அந்த 3 கருப்பட்டியையும் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. இதை நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு பாகுபதமெலாம் இல்லைங்க. இதை அப்படியே ஆறவிட்டு வடிகட்டிக்கங்க. ஏன்னா தூசியாக இருக்கும், அதனால தான் நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு. இப்போ அரிசியும் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அடிபிடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே ஏறிங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னமும் நல்லா வேகணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, இனிப்பையும் எடுத்து கொடுக்கும். இதை நல்லா மூடி வச்சு வேக விட்டாலும் சீக்கிரம் வெந்து வந்துடும். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் செவக்க இந்த மாதிரி வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவும்
வேகக்கூடாது, அரிசியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிட்றது மாதிரி இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லமும் கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன், தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் கவனமாக செய்யுங்க, அடி பிடிச்சிருச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். இது கூட சின்ன பீஸாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தகட்ட ஆரம்பிச்சிரும், சின்ன பீஸாக இருந்தால் போதும். இதையும் நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு வருதுங்க. நீங்கள் மூடி வச்சு வேக விட்டாலே சீக்கிரம் வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்லாயிருக்கும். அதில் முந்திரியை சேர்த்துக்கிட்டேன். இதை 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சிருந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெந்துக்கிட்டு இருக்க பொங்கலில் வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த அரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை அப்படியே ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும், இன்னமுமே ஆற விடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள். இந்த பொங்கல் திருநாளை ஃபேமிலியோட சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடுங்கள்.